அனைத்து சுவைகளிலும் கிடைக்கும் ரவிஸ் ஊறுகாய் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். செஸ் ஒலிம்பியாட் தொடரை விளம்பரப்படுத்தும் விதமாக நேப்பியர் பாலத்தில் செஸ் போர்ட் போன்று கருப்பு வெள்ளை பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது. இதனை நாள்தோறும் ஏராளமானோர் கண்டுகளித்து வரும் நிலையில் இரவில் நீல நிறத்தில் ஜொலித்த பாலத்தை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நேப்பியர் பாலத்தை ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அதனை லட்சக்கணக்கானோர் பகிர்ந்துள்ளனர். விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி அதிகரிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க ஒன்றிய பாஜக அரசு மறுத்து வருவதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடங்கியது. மக்களவை கூடியதும் விலைவாசி உயர்வு, எம்பிக்கள் சஸ்பெண்ட் உள்ளிட்ட விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. ஆனால் இதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்ததால் அவை நடவடிக்கைகள் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம், இமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடமேற்கு மாநிலங்களில் மீண்டும் கனமழை பெய்து வருகின்றது. அங்குள்ள ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் செல்கின்றது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. சிம்லா நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரிலும் கனமழை பெய்து வருகின்றது. அம்மாநிலத்தின் ரியாசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து 2 MH-60R ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொச்சி சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்த 2 ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படையிடம் வழங்கப்பட்டது. மற்றொரு ஹெலிகாப்டர் ஆகஸ்ட் மாதம் ஒப்படைக்கப்பட உள்ளது. நவீன தொழில்நுட்பம் கொண்ட MH-60R ரக ஹெலிகாப்டர்கள் மொத்தம் 24 எண்ணிக்கையில் கொள்முதல் செய்ய அமெரிக்காவிடம் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. அனைத்து ஹெலிகாப்டர்களும் 2025 ஒப்படைக்கும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரைவாக தீர்ப்பளித்ததால்தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறி பீகார் மாவட்ட நீதிபதி ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மனுவில் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவான 2 வழக்குகளை மிக விரைவாக விசாரணை செய்து ஒரு வழக்கை ஒரே நாளில் விசாரித்து ஆயுள் தண்டனையும், 2வது வழக்கை 4 நாட்களில் விசாரணை நடத்தி மரண தண்டனையும் விதித்ததால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பதவி உயர்வு கோரும் எண்ணத்தோடு செயல்பட்டதாக கூறி பாட்னா உயர்நீதிமன்றம் தம்மை பணியிடை நீக்கம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.